வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் முன்னாடி ஒரு ஸ்டாப் இருக்கும் மண்டபம். ராமேஸ்வரத்துக்கு போகாது வண்டி எதுவுமே, ஏன்னா இப்போ பாம்பன் பாலம் வேலை நடக்கிறதுனால நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ட்ரெயின் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அது நம்ம ஜர்னி பண்ணி தான் நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். மண்டபத்தில் சென்னை எக்மோருக்கு போகக்கூடிய சேது எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் 22662, சேது எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் டு சென்னை. ஓகேவாங்க, அது வந்து மண்டபத்துலேருந்து தான் இப்போது ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டி எப்படி இருக்குது, எவ்வளோ மணி நேரம்னா 10.5 மணி நேரம் போட்டிருந்தது ஜெர்னி ஹவர்ஸு. ஹை ஸ்பீடு வந்து 110 போகும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஸ்பீடு வந்து 56 போட்டிருந்தாங்க, ஆப்பில் தான் போட்டிருந்தாங்க, அதில் பார்த்தேன். இப்போது இந்த மண்டபத்திலேருந்து நம்ம ட்ரெயின் எத்தனை மணிக்கு புறப்பட போகுது பார்த்திங்கன்னா, 8:52 9 மணி கிட்டத்தட்ட. ஒரு லேட் கிட்ட எடுத்தாலும் சரி, எப்படினாலும் லேட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா சீக்கிரமாக எடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. 8:52 ட்ரெயினை, நீங்கள் எங்கே இருந்தாலும் சீக்கிரமாக வந்துடுங்க மண்டபத்துக்கு. ப்ளஸ் இங்கே மண்டபம் ராமேஸ்வரம் மண்டபத்துக்கு வரத்துக்கு பஸ்ஸில் வந்தீங்கன்னா 25 ரூபா, இல்லைன்னா ஆட்டோவில் வந்தீங்கன்னாக்கா சவாரி மாதிரி தான் பேசுகிறாங்க, 600 ரூபா 500 ரூபா கேட்குறாங்க. அதுவும் பார்த்துக்குங்க, பஸ்ஸு அவைலபிள் இருக்குது. நம்ம இது போல் நிறைய வீடியோ வரப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டபத்தை ஒரு 4-5 ஷாட் எடுத்துக்கலாம், ஏன்னா யூஸ் ஆகும். ஓகே, டைம் வந்து இப்போது 6:15 தாங்க ஆகுது. நம்மளுக்கு 8:52 தான் ட்ரெயின். ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க, 9 மணி நேரமா, ஒரு 2.5 மணி நேரம் சீக்கிரமாக வந்துருப்போம்னு நினச்சிங்க. எதுக்காக வந்தோம் பார்த்தீங்கன்னா, அன்டைமில் வந்து ரொம்ப ஸ்பேர் ஏற்றுருவாங்க. ஆட்டோ வந்தாலும் சரி, அப்புறம் பஸ்ஸு கிடைக்கலன்னா ரிஸ்க் தான். ஃபேமிலி வச்சுருந்தாலே கொஞ்சம் இதுதான், ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ நம்ம விளாக தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். திருச்செந்தூர் போயிட்டு அப்புறம் ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ராமேஸ்வரத்துலேருந்து இப்போ சென்னைக்கு போயின்னு இருக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் சூர்கேஸ் இருக்குது தெரியுமாங்க. இது எதுவும் போகிறதுனால கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. நம்ம தான் லக்கேஜில் எடுக்கிறோம். வீட்டில் அவங்க வந்து சின்ன பேக் ஒன்று எடுத்து போவாங்க, கட்டை போய் நம்ம எடுத்து போகிறோம். மண்டபம் பெரிய ஸ்டாப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க, சின்னது தாங்க. பாருங்கள் இன்னும் 4 ட்ராக் இருக்கும், அவள் தாங்க மிஞ்சி போனால் இங்கே. ஓகே, நம்மளுக்கு வந்து 10 வருஷத்தில் ஓப்பன் பண்ணிருவாங்க ராமேஸ்வரத்துக்கு. அப்போ நம்ம அந்த ட்ரெயின் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம அதில் போய் பிளாக் பண்ணலாம் ராமேஸ்வரத்துக்கு போய்ட்டு. வந்து செட்டில் ஆயிடுச்சுங்க, அங்கே லக்கேஜெல்லாம் வச்சாச்சு. ஆக்சுவலி இங்கே ஒரு வண்டி ரொம்ப நேரம் நிற்குது பார்த்தீங்களா, இந்த வண்டி தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க சென்னைக்கு. நான் முதல்ல வந்து ரொம்ப நேரம் நிற்கும், நம்ம வண்டி வரணும் போலதுன்னு பார்த்தேன். அப்புறம் தான் இந்த வண்டி நம்பர் பார்த்தேன், 22661 தெரிதாங்க. அப்புறம் தான் தெரியுது இந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோன்ட்டு. ஏசி கோச் இருக்குது, அப்படியே நம்மளுக்கு வந்து S11 புக் பண்ணியிருக்கோம், 6 சீட்டு. ஆனால் இப்போ எதுவுமே ஓப்பனில் இருக்காது, எப்படி இருந்தாலும் ஒரு 7 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க தெரிஞ்சு. ஒரு 7:30 இருக்கும். ஏசி கம்பார்ட்மெண்ட்டு எல்லாம் காவட்டலான்னு எனக்கு ஆசை தான், ஆனால் இது நான் ஏசி கம்பார்ட்மெண்ட் ஏறது இல்லை. ஏன் சொல்லுங்கள், நம்மளே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு உள்ளே ஏறலாம், சும்மா போயிட்டு ரிவ்யூக்காக உள்ளே போகக்கூடாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டு சொல்லலான்னுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் ஏகேரா. இது நான் ஏறந்தேன் உள்ளே போனது இல்லைங்க, ஸ்லீப்பர் கோச்சு மட்டும்தான். அப்புறம் ஜென்ரல் அண்ட்ரிசர்வ், அப்புறம் 2 இயர்ஸ் உக்காந்து போவாங்க, அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணி. ஏசியில் உள்ளே போனது இல்லை இது வரைக்கும், ஓப்பனாக சொல்லணும்னா. சரிங்க, இது ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், இன்டீரியல் எப்படி க்ளீனாக இருக்கா இல்லையான்ட்டு, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எத்தனை டேஷ் இன் கவர் பண்ண போகிறோம், எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஜினெல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க, இன்ஜின் பாருங்கள். இப்போ வந்து நம்மளை வந்து கொஞ்சம் எங்கே வரைக்குன்னு தெரியல, இந்த டீசல் இன்ஜினை வச்சு கூட்டு போகிறாங்க தெரியல, எங்கே இதை எலக்ட்ரிக்காக மாற்றுவாங்கன்னு தெரியல. மாற்றுறாங்கன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. வண்டி பயங்கரமாக இருக்குல்ல, நான் அதுக்குள்ளே போயிட்டு அந்த பக்கம் டிஃபன் வாங்கின்னு வந்துட்டு, டைம் 7 ஆகுதா, கரெக்டாக இருக்கும் போயிட்டு வரத்துக்கும். எல்லோரும் டிஃபன் வாங்கிறதுக்காக டிஃபன் சாப்பிட்டு ரெடியாக இருக்காங்க. அன்னியத்துக்கு போயிட்டு வலிச்சின்னு போயிட்டு வர முடியாது இல்லை, அதனால நான் பார்சல் வாங்கி வந்துட போகிறாங்க. அன்ரிசர்வ் கோச்சில் எப்படி போகிறாங்க பார்த்தீங்களாங்க, அந்த எமர்ஜென்சி டோர் வழியாக அப்படியே பூந்துடுறாங்க. உள்ளே எவ்வளோ கூட்டம் பாருங்கள், நல்ல வேலை ஃபேமிலியோடு வந்துட்டோம். நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோங்க, நம்ம S11 நம்ம கிளம்ப வேண்டியது. இங்கேருந்து நம்ம சாப்பிட்டாச்சு, போயிட்டு S11 மீட் பண்ணுறோம். வாங்க என் கூட டீட்டெயில் ட்ராவல் பண்ணுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆகுது, இன்னும் 40 நிமிஷம் இருக்குது. இது S11, இங்கே தான் லைட்டிங் இருக்குது, அங்கே நம்மள பக்கத்தில் இருக்குல்லங்க அங்கே லைட்டிங் இல்லை, அதனால் இங்கே எத்தனை கவர் பண்ணுறேன். மொத்தம் 12 ஸ்டாப்புங்க, 10 மணி நேரம் 10.5 மணி நேரம் ட்ராவல் வருது.
இந்த ட்ராவல் எத்தனை ஸ்டாப்பு எங்கெங்கே நிற்குது ஹால்ட் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு இருந்தேன். பட் இப்போ உங்களுக்கு காட்ட முடியாது, ஏன்னா அன்டைமாக டைம் ரொம்ப டியூரேஷன் வேறு இதுவாக இருக்க ஏறி ஏறி இறங்க முடியாது, ரெண்டு ஃபேமிலி இருக்குல்ல. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு காட்டிடுறேன். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது ட்ரெயினுன்னு உங்களுக்கு காட்டிடுறேங்க. இங்கே லைட் இல்லை, லைட் இருந்தால் தான் இப்போ இது பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பனும் பண்ணல, இன்னும் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா தெரியல. இப்போ லைட்டுங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:24 ஆகுதுங்க. இப்போ தாங்க ஓப்பன் பண்ணாங்க. இன்னும் 8:40 தான் எடுப்பாங்க, இன்னும் இருக்குது, ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த ட்ரெயினில் நம்ம சீட்டு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்மளுக்கு எங்கே சீட்டு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாத்ரூம் இருக்கலாங்க. இந்த பாத்ரூம் பக்கத்துலேயே தான் எப்போ பார்த்தாலும் கிடைக்குது. இந்த பாத்ரூம் பக்கத்தில் கிடச்சாலே எவ்வளோ தலைவலின்ட்டு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் படுக்கும்போது இந்த லைட்டு கண்ணு அண்டை அப்படியே வரும், உங்களால் சரியாகவே தூங்கவே முடியாதுங்க. ரெண்டாவது பாத்ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பாத்ரூம்லாம் ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. ஓகே தான், எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மிச்சப்படி எதுவும் குறையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் ராமநாத்புரம், ஃபஸ்ட்டு ஸ்டாப் ராமநாதபுரம், அப்புறம் பரமக்குடி, அப்புறம் மதுரைக்கு போகிறதும் மானாமதுரை ஜங்ஷன் அங்கே போய் தாங்க இதாகும். பிரியும் பொழுது வேறு எதனா ரூட் எடுக்கும் பொழுது. இப்போ வந்து நம்ம டீசல் இன்ஜின் தாங்க போக போகிறோம். அதுக்கப்புறம் கரண்ட் எங்கன்னா மாறும் பொழுது கரண்ட் இன்ஜின். ஓகேங்க, கொஞ்சம் போயிட்டு செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வரேன். நான் 8:52 எடுக்க வேண்டிய ட்ரெயின், 8:55 56 ஆயிடுச்சா? ஓகே, 56 எடுத்துருக்காங்க ட்ரெயின். பார்த்துங்க, மண்டபத்துலேருந்து நம்ம கிளம்புறோங்க. வந்து டிடிஆர் வந்து செக் பண்ணிட்டார் நம்ம டிக்கெட்டெல்லாம். நான் எப்போவுமே இதிலே காட்டுவேன், ஃபோன்லேயே காட்டுருவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து இல்லை, ஃபோனில் காட்டாதீங்க. ஒரிஜினல் எங்கள் அப்பா புக் பண்ணதில்ல, ஃபார்ம் கொடுத்து புக் பண்ணார், ஆன்லைன் புக் பண்ணல, ஆஃப்லைனில் புக் பண்ணேன். அந்த டிக்கெட்டை காட்டுங்கன்னு சொன்னார், காட்டிட்டோம். அவரை டிக் பண்ணி கொடுத்துருவாரு, செக் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாருங்க. மண்டபத்தை விட்டு பை பை சொல்கிறோம். அது தசோ வரும்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம ராமேஸ்வரத்தில் போய் இறங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்க. ராமேஸ்வரத்தில் போய் நம்ம அடுத்த வாட்டி இறங்க போகிறோம். மண்டபத்தில் இறங்கக்கூடாது, வரலாம் கூடிய சீக்கிரத்தில் ராமேஸ்வரத்துக்கு. அந்த ட்ரெயின் பாலத்தை விட்டுன்னு நம்ம வரலாம். அடுத்த ஸ்டாப் வந்து ராமநாதபுரம், அப்புறம் பரமக்குடி, அப்புறமா மானாமதுரை ஜங்ஷன் வரப்போதுங்க. மதுரை போகாது. இந்த 3 ஸ்டாப்பு கவர் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறமா வந்து எது வரைக்கும் கவர் பண்ணலாம் தெரியல, ஏன்னா அன்டைம் ஆயிடுச்சு, எல்லாமே இருட்டாக இருக்குது, சரியாக தெரியலங்க. சரி வாங்க, அடுத்த ஸ்டாப்புக்கு அவங்க நம்ம வெயிட் பண்ணலாம். அப்புறம் இந்த கம்பார்ட்மெண்ட் பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் மேலே பிரச்சனை வந்து இங்கே தனியாகவே கொடுத்துருக்காங்க ஹோல்டரு. நான் வரும்போது இல்லை அதில், அந்த மாதிரியெல்லாம் இல்லை, பரவாயில்ல. அதை மண்டபத்துக்கே இல்லை, நம்ம வந்து ஏதோ ட்ரெயின் ஏறணுமே, அந்த ட்ரெயின் பேர் கொண்டு அவங்க வரமாட்டேங்குது டக்குன்னு. அவங்க திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்துள்ளங்க, அதில் இந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. இந்த சீட்டு கிடச்சிது எனக்கு, அங்கே கிடச்சிருந்தா கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஒரே ஃப்ளக் பாயிண்டில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த சேது எக்ஸ்பிரஸில் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜா சீட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் தூங்க போகிறோம், தூங்கிறோம். நாங்கள் நீங்கள் கட் பண்ணுறீங்க, நான் கட் பண்ண முடியாது. நான் ஒரு 4-5 ஸ்டேஷன் காட்டணும்ல ஆடியன்ஸுக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தான் தூங்க ஆரம்பிக்கல. டைம் 9 ஆகுது, ஒரு 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஒரு 4 ஸ்டேஷனில் கவர் பண்ணலாம். இன்றைக்கும் தூக்கத்தை தொலைச்சனால தான் இருக்கும் போது, ஏன்னா இந்த லைட் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த பாத்ரூம் பக்கத்தில் வந்துட்டு அந்த ஸ்மெல்லும் சரி, இந்த லைட்டும் சரி, நம்மளை டார்ச்சர் பண்ணுதுங்க. ஐயோ, நான் காசி போகும்போது இதே தான், எத்தனை வாட்டி புக் பண்ணாலும் இதே நிலைமையாக தான் போயிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, நெக்ஸ்ட் ஸ்டாப் வரும்போது கிட்ட வந்துடுச்சு. நான் 4 நிமிஷம் டிலேயில் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம். அடுத்த ஸ்டாப் இதாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு மண்டபத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டாப்புனா இதுதாங்க. அது ஒரு 4 நிமிஷம் டிலேயில் வந்திருக்கு. ரீச் ஆகிட்டோம். லைட் போடுறாங்களா? ஃபுல்லாக இங்கே தான் கூட்டம் ஏறுது. மண்டபத்துலலாம் ஏறாதவங்க இங்கே தான் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏறுறாங்க. மண்டபத்தெல்லாம் செம காலியாக இருந்ததுங்க, ஆனால் செம கூட்டம் இங்கே தான். ராமநாதபுரத்தில் ஃபுல்லாக ஏறிடுது கூட்டமே. எப்படியோ ட்ரெயின் ஃபுல்லாக அடிச்சுங்க. இந்த பக்கம் 4 நிமிஷம் நிற்க வேண்டிய ட்ரெயின் ஒரு 4 நிமிஷம் நின்றுதுங்க இங்கே ராமநாதபுரத்தில். ஏன்னா நிறைய பேர் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் ஏறி கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க, அதனால்
ஒரு டைமிங் கொடுத்தாங்க போல. அது 2 நிமிஷம் தான் எல்லா ஸ்டேஷன்லேயும் மோஸ்ட்லி, இங்கே மட்டும் 4 நிமிஷம். ஏன்னா இங்கே பேசஞ்சர் எல்லாம் இருந்தாங்களாங்க, அதனால். ஏன்னா போர்டு வரும் உங்களுக்கு காட்டலாம் ராமநாதபுரம்ட்டு பார்க்குறேன், இதில் போர்டில் எங்கேயுமே ராமநாதபுரமே இல்லை. ஏதாவது சின்னதாக காட்டினா கூட உங்களுக்கும் சரி ராமநாதபுரத்தில் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை தான் கிடைக்கணும் பார்க்குறேன். எங்கெங்கே இருங்க, நான் எதனா வருதா பார்க்குறேன். ஆ, நாங்கள் கடைசி அந்த மஞ்சள் இது வரும் இல்லைங்க, அதே தான் நம்மளுக்கு பெரிய போடாக வருதுங்க. இது சின்னது இது இல்லை தப்புனா போய்டும். ஐயோ, இல்லை கூட காட்ட முடியும் நினைக்கிறேன். ஆ ஓகேங்க, பாய் சொல்கிறேங்க. ஃபஸ்ட் ஸ்டாப் வெற்றிகரமாக நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டாப் என்ன ஸ்டாப் தெரியுமாங்க? உலகநாயகன் கமல் பிறந்த ஊர் பரமக்குடி தான் வரப்போகுது. வெயிட் பண்ணுங்க எதிராக, நானும் வெயிட் பண்ணி தான் இருக்கேன். பரமக்குடிக்கு அப்புறமா வந்து என்னதுங்க அப்புறம் இது தாங்க அந்த மதுரை மானாமதுரை ஜங்ஷன், அங்கேருந்து அப்படியே பிரிஞ்சும் போயிடுங்க, வேறு ரூட்டில் போயிடும். என்ன ரூட்டு தெரியுமாங்க சொல்கிறாங்க, ஏன்னா நான் மறந்துட்டேன் கொஞ்சம். என்ன பண்ணுறது, ஒரே தூங்க கலக்கமாக இருக்குது. இப்போ தூங்க ஃபேமிலி ஃபுல்லாக தூங்கினு இருக்காங்க, நம்ம பார்த்துதான் இருக்கோம். இங்கே கூட்டம் சம கூட்டமாக ஏறிச்சு. இப்போ தான் எல்லாம் செட் பண்ணிட்டு வந்தேன், ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணுறவங்க டப்புன்னு, அவங்களுக்கு நம்பர் தெரியாமல் டப்புன்னு எழுப்பிடுவாங்க. அதனால தான் சரி எழுப்பக்கூடாது நான் இருக்கிறேன். இவன் எனக்கும் தூங்குறது லைட்டாக அப்படி கண்ணு சொக்க ஆரம்பிச்சிச்சு, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். வாங்க, மானாமதுரையிலேருந்து பரமக்குடி வரும்போது பரமக்குடியிலேருந்து பார்க்கலாம். பரமக்குடி கமலஹாசன் பிறந்த ஊர் பரமக்குடி, இங்கேயும் நல்லா கூட்டம் ஏறுதுங்க, கூட்டம் தெரிதாங்க. ஆனால் எத்தனை நிமிஷம் டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டிலே தான் வந்து இருக்குதுங்க பரமக்குடிக்கு. 20 நிமிஷம் கொஞ்சம் பெரிய டைமிங் தான், 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொல்ல முடியாது. இங்கே 2 நிமிஷம் தான் நிற்கும், அதுக்குள்ளே கூட்டம் ஏறிடும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு 2 நிமிஷம் மட்டும்தான் நிற்கும், அதுக்குள்ளே ஏறுறச்சா ஏறிடணும், நம்மளும் இடம் விட்டுறணும். இறங்கினா ஏறணும், நம்ம இறங்கி போகிறதில்ல, மேலே ஏற போகிறோம், தூங்க போகிறோம். மானாமதுரை இன்னும் ஒரு 1/2 hour ஆகும் வரத்துக்கு, அது வரைக்கும் நம்ம ஏறி படுத்துடலாங்க. மானாமதுரை ஜங்ஷன் வந்திருக்கோம், ஒரு 1/2 hour டிலேயில் தான் வந்திருக்குது ட்ரெயினு, இன்னும் கரெக்டாக எடுக்கலை, 2 நிமிஷம் மேலே ஆகுது. இது மானாமதுரையாக உங்களுக்கு டவுட் இருக்கலாம், நான் இருங்க காட்டுறேன். இதோட நெக்ஸ்ட்டு சிவகங்கை வரும், இங்கே ஒரு 10 நிமிஷமாக இல்லை ஒரு 5 நிமிஷம் நிற்குதுங்க. ஆனால் போக போக பார்த்தா 10 நிமிஷம் ஆக்கிடுவாங்க போல இருக்குது, தெரியல. அடுத்து சிவகங்கையில் பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 1:15 கரெக்டாக வந்ததுங்க, கரெக்டாக 1:15 வர வேண்டிய ட்ரெயின் திருச்சிராப்பள்ளிக்கு 1:40 வந்தது. எவ்வளோ டிலே பாருங்கள், இந்த டிலே தான். திருச்சி எப்படி இருக்குது இப்போ தான் ஏந்தேன், ஏந்தோடனே பார்த்தா திருச்சி வந்துது. சரி உடனே எத்தலாம் கவர் பண்ணிடலாம். எத்தனை மணிக்கு வந்துருக்கு பார்த்தேன், 1/2 hour டிலே திருச்சி. 18 நிமிஷம் டிலேயில் செங்கல்பட்டுக்கு வந்துருதுங்க. நைட்டு எதுவுமே கவர் பண்ண முடில, ஏன்னா நான் திருச்சியில் வந்து வீடியோ எடுத்தது வந்து ஒரு டீச்சர் வந்து பார்த்துட்டு ஒரே திட்டினார். நைட்டில் 1 மணிக்கு நான் பார்த்தது வந்து காலையிலேருந்து காலைல மாதிரி இருந்தது, நைட்டு மாதிரி இல்லை. எனக்கு டைமும் பார்க்கல, தூங்கிட்டு ஏன்னா திருச்சி வந்துருந்தாங்க. சரி டைமிங்கும் நான் பார்க்கல, டப்புன்னு வந்து சரி எத்தனை மணிக்கு வந்து கவர் பண்ணலான்னு வந்து வெளியே வந்து டோர் 1 மணி வந்தால் உடனே வந்து செம்ம திட்டு திட்டினார். எல்லாம் நம்ம நல்லது தான் சொல்கிறாரு, பட் கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கலாம், செம்மையே திட்டினார். இப்போ தூங்கினவன் அதோட இப்போலாம் ஏந்துக்கிறேன். செங்கல் திருச்சியில் திட்டினார் செம்ம திட்டு, டீட்டர் வந்துட்டு அப்புறம் ஆர்ஏசியை மாற்றி கொடுத்துருவேன் அவள்தான் கொடுக்கு அப்படி இப்படின்னாரு. அப்படி டீட்டை காட்ட சொன்னார், டீட்டெல்லாம் காட்டிட்டு இது பண்ணால் உடனே அப்பா குடம்பு சரியாக முடிச்சு, வீசிங் ப்ராப்ளம் அப்பாவுக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சுங்க. இப்போ தாங்க காலையில் பஸ் ஸ்டேஷன் செங்கல்பட்டு. 20 நிமிஷம் லேட்டில் வந்து சேது எக்ஸ்பிரஸ் தாம்பரம் வந்துருக்குங்க. பாய் சரி, அங்கே சித்தி சித்தப்பா இறங்கிட்டாங்க. சித்தப்பா கிளம்பிட்டாரு, நீங்கள் போங்க. பாய் 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 பாய். தாம்பரத்தில் இறங்கி வச்சுங்க, 20 நிமிஷம் டிலே. 5:55 வர வேண்டியது, 6:20 தான், 6:15 6:15 வந்துருக்கு பாருங்கள், 20 நிமிஷம் டிலேயில். சரி ஓகே, தாம்பரத்துக்கு ஒரு பாய் பாய் சொல்ல வேண்டியதான். சென்னை ஏகுமார் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துச்சுங்க, கரெக்டாக 6:55 வர வேண்டியது, கரெக்டாக 6:50 வந்துச்சு, 5 நிமிஷம் முன்னாடியே வந்துச்சுங்க. கரெக்டாக டைம் கீப் அப் பண்ணிட்டார், எப்படி வந்தாருன்னு தெரியல. சென்னை எழும்பூர் வந்தாச்சு.
வந்தாச்சு. இதோட விலாக க்ளோஸ் பண்ணுறேங்க. நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வரப்போகுது. ஓகேங்க, பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குறை நிறைய இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பை பை.